ப்ளீஸோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வால்பனில் உள்ள நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சாங் பண்ணலாம், அந்த சாங்கில் நம்ம என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் உங்களுக்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க, எழுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கீபோர்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை இந்த வீடியோஸ்லாம் அனுப்புங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் இந்த மல்டி ட்ரக்ஸ் இந்த ஆப்புக்குள்ளே இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். மேலே நியூ சாங்னு போட்டிருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் பற்றி மேலே கேட்டிருக்கோம், உங்களுக்கு என்ன 4/4 பீட்டா இல்லாட்டி எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், அப்புறமா இது எல்லாருமே அதை கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் எவ்வளோ அதில் இடம் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு டைமிங் வரும். அதேமாதிரி நீங்கள் டெம்போ வச்சுக்கலாம், அதில் வந்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு, கார்டு, கிட்டாரு, அப்புறமா ட்ரம்மு, பேடு எல்லாமே, அதாவது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய இதெல்லாம் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீபோர்டு வச்சிங்கன்னா கீபோர்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கீபோர்டு வந்துடும். நீங்கள் அப்படி கீபோர்டில் சவுண்டு வேறு மாற்றி நீங்கள் வாசிக்கிறீங்க. இப்போ எனக்கு பியானோ வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு வயலின் வேணும், அந்த மாதிரி கேட்டிங்கன்னா வயலின் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதுவே இது அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இதெல்லாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணுது. இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, இந்த கீழே ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இமாரி நிறைய ஆப்ஷன் காட்டும். இதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், அம்மி இதெல்லாம் ஷேர் பண்ணி வாங்குறது இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இது கீபோர்டுக்கு, அப்புறமா கிட்டார், ட்ரம்ஸுக்கு, பேஸ் எல்லாத்துக்குமே மேலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது கீபோர்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்டு ஈஸியாக பிடிச்சிக்கலாம், சும்மா சிங்கிள் ஃபிங்கர்லேயே உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறமா கிட்டார் கொடுத்துருக்காங்க. கிட்டாரில் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே கிட்டார் நம்ம வாசிக்கணுமே வாசிக்கலாம். கிட்டாரில் அவ்வளோ வாசிக்க தெரியாது. நீங்கள் வாசிக்கலாம். அப்புறம் இந்த பேடுக்கு சிம்பிள் அதுதான். அப்புறமா ட்ரம் மிஷின் கொடுத்துருக்காங்க. ட்ரம் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பீட்டை நீங்களே உருவாக்கலாம். இப்போ ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4/4 டைமிங்கில், 3/4 டைமிங்கில் இதுமாதிரி நீங்கள் பீட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே சூப்பராக நம்மளுக்கு பீட்டு நம்ம வாசிக்கிறது நல்லாவே பீட்டு ஒரு டைமிங்கில் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் கிட்டார் மாதிரி தான் இருக்கும். அப்புறமா இதில் எப்படி நம்ம சாங் பண்ணலான்னா, இந்த கீழே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த ரெக்கார்ட் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வேறுனா இது ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். நம்ம பேசுறதுலாம் நம்ம அதாவது நம்ம பாடுற பாட்டு எல்லாமே சூப்பராக ரெக்கார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்தமாதிரி நிறைய பாட்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த கீபோர்டு எல்லாத்துக்குமே மேலே சிகப்போல சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இந்த எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ரெக்கார்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அது ரெக்கார்ட் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகும். இதை வச்சு நாங்கள் நிறைய சாங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிவிடுங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.